போச்சம்பள்ளி அருகே மின்கம்பிகள் மீது மரம் விழுந்து மின்கம்பங்கள் சேதம் மின்சாரம் இல்லாமல் இருளில் மூழ்கியுள்ள கிராமங்கள் அக்னி நட்சத்திரம் தொடக்கத்திலிருந்து போச்சம்பள்ளி பகுதிகளில் அவ்வப்போது காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது இதனால் குளங்கள் ஏரிகள் நிரம்பியும் வயல்வெளிகளில் மழைநீர் தேங்கியும் உள்ளது மேலும் அவ்வப்போது காற்றுடன் கனமழை பெய்து வருவதோடு காற்று பலமாக வீசுவதால் மரக்கிளைகள் முறிந்து கீழே விழுந்து வருகிறது இந்நிலையில் நேற்று மாலை போச்சம்பள்ளி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான சந்தூர் வேலம்பட்டி அகரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது இதில் வேலம்பட்டி அருகே உள்ள கூச்சக்கல்லூர் என்ற இடத்தில் பலத்த காற்று வீசி மழை பெய்ததால் சாலை ஓரத்தில் இருந்த இரண்டு ராட்சத தைலம் மரம் வேருடன் கீழே சாய்ந்து விழுந்தது இதனால் அருகிலிருந்த இருந்த மின்கம்பங்கள் மீது விழுந்ததில் மின்கம்பங்கள் முறிந்து விழுந்தது இதன் காரணமாக கூச்சக்கல்லூர் பகுதி முழுவதும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது இதனால் அப்பகுதி மக்கள் கடந்த இரண்டு தினங்களாக மின்சாரம் இன்றி அவதிக்குள்ளாகி வருகின்றனர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து மின்சாரம் சீராக வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்